ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் போல் சால்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர் எடுத்துக்கிறோம். அது கூட நெய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது விரல் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நல்லா ட்ரையாக மிக்ஸ் ஆயாச்சு. இனி இதில் ஒரு 3 ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன், அதை விட்டுக்குவோம். இனி இதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க, நம்ம ஆல்ரெடி பால் தயிரெலாம் சேர்த்துருக்கறதுனால தண்ணி கொஞ்சம் பார்த்து விடுங்க. இப்போது மாவு ரெடி ஆயாச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயராக வரும், பார்த்தீங்களா? இந்த மாதிரி லேயர் லேயராக வரும். ஸோ நம்ம வந்து நம்மளோட விரலை வச்சு நீங்கள் வந்து பிசையணும், உள்ளங்கை வச்சு பிசையக்கூடாது. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு, இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், அதில் 1 கப்பு சீனி போடுறோம். சீனி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. சீனி பாகு நம்ம 1 கம்பி பருத்துக்கு எடுத்துக்கலாம். இதில் 2 ஏலக்காய் விதைகளை போடுறோம். பாகு வந்து 1 கம்பி பருத்துக்கு ரெடி ஆகணும். இப்போ இது 1 கம்பி பருத்துக்கு ரெடி ஆயாச்சு பாருங்கள். நீங்கள் இப்படி எடுத்து பார்க்கும்போது அதில் ஒத்த கம்பி பதம் வரணும். இதில் ஒரு 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுக்குவோம். எதுக்குன்னா இந்த சீனி பாகு வந்து கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 லெமனை புளிஞ்சிட்டுக்கோங்க. இப்போ நாம் பாதுஷாக்கு தேவையான அந்த மாவு எப்படி உருண்டை பிடிக்கலான்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் போல் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கையில் வச்சு இப்படி அழுத்தி உருண்டை பிடிச்சி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்படி உருட்டிட்டு லைட்டாக தப்பிட்டு சென்டரில் ஒரு ஹோல், 2 பக்கமும் போடலாம், 2 போடலாம், எல்லாம் 1 சைடு மட்டும் போட்டாலும் ஓகே தான். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாதுஷா உருண்டைகள் ரெடி பண்ணியாச்சு, இதை நம்ம இனி எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம், எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு, இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கூடிய அந்த பாதுஷா உருண்டைகளை போடுறோம்.
அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பக்கம் மாற்றி விட்டு மறைச்சி விட்டுக்கோங்க. சிம்மிலே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வேகும். அப்படியே இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோடைய சர்க்கரை பாவில் போட்டுடலாம். நல்லா பக்கம் மாற்றி விட்டுக்கோங்க. இது நல்லா சர்க்கரை பாகில் ஊறணும். சுவையான பாதுஷா ரெடி. இதை நாம் அரை மணிக்கூர் சீனி பாகில் ஊற வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி நல்லா ஊறியிருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.